இதே திருப்பலியானது லில்லி குடும்பத்தின கருத்துப்படி மனுவேல் என்பவருடைய ஆண்மைகளை பார்த்துக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அழைப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று, மிக உயர்ந்த அழைப்பு, மிக உயர்ந்த பணி, மிக பெரிய பொறுப்பு. சீடர்களை அழைத்தது போல இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருமே கடவுளால் அழைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். சீடர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போல இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும், அதிலும் சிறப்பாக இயேசுவில் விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவரும், ஞானஸ்தான பெற்ற ஒவ்வொரும், உறுதிபூசல் பெற்றவர்களும் கடவுளுடைய பணிகளுக்காக தனித்தனியாக சிறப்பான பொறுப்புகளோடு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயினும், கிறிஸ்துவே இரக்கமாயினும், ஆண்டவரே இரக்கமாயினும் மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம் 10:3-7, 8, 12 வசனங்கள். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிப்பீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனையும் பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிப்பீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முட்களும் புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்களின் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். மறுபடியும் கூறுகிறேன், ஆண்டவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள்,
அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரப்பே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி, ஆண்டவரது திருமுகத்தை இடையிறாது நாடுங்கள். அலேலியா, அலேலியா. இறை ஆட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அலேலியா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 10:1-7 முடிய உள்ள இறை வாசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 பேரையும் தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பேரின் பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தையு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததையு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 பேரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு தனது அதிகாரத்தை கொடுக்கின்றார். இதுவரைக்கும் சீடர்களுக்கு இயேசுவிடம் இருந்த அதிகாரம், பேய்களை ஒட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லை, இல்லாததை அவர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார். தாம் அழைத்தவர்களுக்கு தன்னை பகிர்ந்து கொடுக்கிறார், தன் அதிகாரத்தை கொடுக்கிறார். தன் பெயரிலே இந்த அற்புதங்களை செய்ய, இந்த ஆற்றல்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள இவ்வாறு செய்கிறார். தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அந்த திருத்தூதர்களின் வழியிலே குருக்களாகி நாங்களும் அத்தகைய பணிகளை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் இன்று உங்கள் முன்னால் இந்த பீடத்திலே நின்று உங்களுக்காக இந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன். இதே மறையுரையை நான் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கின்றேன். அன்புக்கினியவர்களே, தீ ஆவிகளை ஓட்ட குருக்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். எங்களுடைய சொந்த ஆற்றலினால் இதை செய்ய முடியாது. எங்களுடைய சாதாரண மனித சுவாபத்திலே இந்த செயல்களை ஓட்ட முடியாது, சாத்தானை விரட்ட முடியாது. ஆனால்
இயேசுவின் நாமத்தினால் அவர் கொடுத்த அந்த ஆற்றலினால் அந்த அபிஷேகத்தினால் எங்களுக்கு அத்தகைய வல்லமை கடவுள் கொடுக்கிறார். எங்களுடைய வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்துகிறார், எங்களுடைய சொல்லிற்கு வல்லமையை கொடுக்கிறார். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒருவருக்கு தீயாவி பிடித்திருப்பதாக எனக்கு தொலைபேசியிலே அழைப்பு வருகிறது. நான் போகிறேன். நான் போவதற்கு முன்னதாகவே அந்த தீயாவி பிடித்தவர் என்னை பார்த்து வெளியே போங்கிறார், வெளியே போ, உள்ள வராத என்று கத்துகிறார். இதே சிலுவைதான், இதே பெனடிக்டன் கிராஸ். இந்த கிராஸ நான் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், உள்ள தீர்த்தமா வச்சிருக்கேன், தீர்த்தமா வச்சிருக்கிறேன். இதை பார்த்து அது இதையும் பேசுகிறது அந்த தீயாவி. அவரிடம் நான் பேசுகிறேன், பேர் என்ன என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் சொல்லுகிறது நிறைய விஷயம் பேசுகிறேன். நீங்க வரக்கூடாது, நான் வருவேன், ஏன் வந்த அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கம் சொல்லுகிறேன். இப்படி அனுப்புனாங்க, நான் அதனால வந்தேன், இவங்களை அழிக்காம விட மாட்டேன், நான் கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், அது ஓ வேலை கிடையாது. நீ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா, நீ பிசாசு அலையிறீங்கன்னா, அது உன்னுடைய வேலை. நீ அப்படி அலைய, நீ தப்பு செஞ்சதுனால இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இல்லை எனக்கு இவ்வளவு உங்களை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது. இங்கே ஏசு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன அந்த பேரை சொல்லாத என்று சொல்லுகிறார். அப்படி எடுத்து பேசிக்கிட்ட உடனே தீர்த்தத்தை எடுத்து அந்த அவர் மீது தெளித்த உடனே கத்துகிறது, ஐயோ நிறுத்து நிறுத்து நிறுத்து, தெளிக்காத 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 தெளிக்காத, எரியுது எரியுதுன்னு கத்துறது. அப்புறம் ரொம்ப ஓர பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்தேன், இந்த சிலுவையை எடுத்து இந்த இயேசுவின் தலை நுனி இருக்கு பாருங்க, முள், அதை எடுத்து அவருடைய நெத்தியிலே வச்சது தான் தாமதம். அப்படி சுத்தி கீழே விழுந்து விட்டார், எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் சொல்லிக்கிட்டு நான் போவே மாட்டேன் போவே மாட்டேன் சொல்லி தீர்த்தம் தெளிக்கு தெளிக்கு கத்துருக்குது. அப்புறம் ஒரு எக்ஸாசிசம் ப்ரேயர் இருக்கு, அதை சிலுவை தலைமையில் வைத்து ஒரு அழுத்தி அழுத்தி அந்த ஜபம் சொன்ன உடனே போயிடுச்சு. சில பேர் இது சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் வல்லம் இருக்கா, கத்தோலிக் திருச்சபை தானே சொல்லுதீங்களா, இது சுருவம் கிடையாது, இது வந்து சிலை வழிபாடு கிடையாது. ஆண்டவரை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது சாக்ரமெண்டல்னு சொல்லுவாங்க, அருள் அடையாளம், அருளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இதுக்கு ஆற்றல் கிடையாது. ஆனால் இந்த சிலுவையிலே மறித்த ஆண்டவருடைய அடையாளம் இது இருக்கிறது அல்லவா, இதுல இந்த ஆற்றல் இருக்கிறது. இதை பார்த்தது சாத்தான் கதறுகிறான். அவன் சொல்லிருக்கலாம்ல, இது சும்மா சிலை வழிபாடு, நீ சிலையை தூக்கிட்டு வந்து காமிக்கிறேன்னு சொல்லலை. இதை காமித்த உடனே கதறுகிறது, நான் கண்ணால பார்த்தேன். அதன் பிறகுதான் மத்தேயின் செய்தி 10 அதிகாரத்துல இந்த துவக்கத்தில் கூறப்பட்ட வசனங்கள் எல்லாம் முதல் வசனத்தை பார்த்து உண்மையாகவே இது உண்மை, தீயாவிகளை ஓட்ட அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்கும் இயேசுவின் பாடுபட்ட இந்த சொரூபத்தின் அருள் அடையாளத்திற்கு அத்தகைய ஆற்றலை கிறிஸ்து வழங்குகிறார். நான் சும்மா போய் கை வச்சதுன்னா போயிருக்கார். இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த இயேசுவின் திரு சொரூபத்தை அந்த 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 அசுத்தாவி பிடித்தவர் மீது வைத்த உடனே அந்த குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம், அருமையான குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுள் பக்தி மிக்கவர்கள். ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு இந்து, ஒரு மலையாளி. இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் மீது இப்படிப்பட்ட பெரிய சாபத்தை கொண்டு வந்தாங்க. பாலக்காடு பக்கத்துல ஒரு கிராமம், இதையே செய்வன பேய் அனுப்புறதுதான். நான் அந்த பேய்கிட்ட நான் பேசுனதுல இருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த செய்தி அது. அதெல்லாம் விட்டுருங்க, இந்த இதெல்லாம் ப்ரோடெஸ்டன்ட் சொல்றாங்க, இது சிலை அப்படின்றாங்க, இதுக்கு சக்தி கிடையாதுன்றாங்க. இதை வச்சு ஒரு ஜபம் பண்ணுகிற பொழுது சில பேர் சிரிப்பாங்க,
ஆனால் இதனுடைய ஆற்றலை நான் அன்றுதான் கண்டேன். எனக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது அல்ல, சாதாரண மனுஷனுக்கு அல்ல, ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடை, இந்த உடை, இந்த ஸ்டோல், இதை அனுபவித்துக் கொள்ளுகிற பொழுது இறைவனுடைய பிரசனம் நம்ம உது நிரம்புகிறது. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு குருவானர் திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது சொர்க்கமே இருக்குங்கிறாங்க. வான தூதர்கள், புனிதர்கள், மாதா, எல்லாம், எல்லா உலகம், அந்த பரலோகமே இங்க நம் பீடத்தின் சுற்றி இருக்கும் என்று சொல்லுவாங்க. அன்புக்கினியவர்களே, அது உண்மை. ஒரு முறை நாங்கள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொழுது கவுண்டம்பாளையத்திலே அந்த குயர்ல இருக்கிற ஒரு பூச முடிஞ்சு வந்தார். ஃபாதர், நீங்க நன்மை எடுத்து இப்படி தூக்கி காண்பிக்கிற பொழுது அந்த பக்கம் ஃபேன் பக்கத்தில் ரைட் சைட்ல ஃபேன் இருக்கும், அங்க இருந்து ஒரு பெரிய வான தூதர் அப்படியே வணங்கி நிக்கிறது என் கண்ணால பார்த்தேன். என் கண்களுக்கு அது தெரிந்தது. இஸ் அ வெரி லேர்னட் பர்சன், வெரி வெரி லேர்னட் பர்சன், வெரி கிரிட்டிக்கல் பர்சன். அவரே வந்து சொன்னார், ஒரு வான தூதர் நற்கரனை பார்த்துபடி வணங்கி நின்று கொண்டதை நான் பார்த்தேன் ஃபாதர். நான் திருப்பலி நிறைவேற்றதுனால அங்க வந்ததுன்னு சொல்லக்கூடாது. எந்த குருவானவர் திருப்பலி நிறைவேற்றினாலும் இத்தகைய நிகழ்வுகள், வான தூதர்கள் அத்தனை பேரும் வானகத்தில் எவ்வாறு ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்களோ அதே போல அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் ரத்தமும் மாறுகிற பொழுது அனைத்து வான தூதர்களும் புனிதர்களும் அந்த திருப்பலியிலே ஆராதிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது எல்லா குருக்களுடைய திருப்பலியிலும், எல்லா ஆயர்கள் குருக்கள் திருப்பலி நிறைவேற்றுகிற இடத்திலே வானகமே வந்து இறங்குகிறது. அன்புக்கினியவர்களே, பேய்களை ஓட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். குருக்களுடைய வார்த்தைகளுக்கு வல்லமை கொடுக்கின்றார். இப்ப பாருங்க, மத்தையோ இந்த 12 சீடர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு என்று சொன்னது, முதல்ல பேதுரு, கடைசியில இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து. அவன் கடைசியில ஒதுக்கப்பட்டான், கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டான், அவனுக்கு பேய்களை போட்ட அதிகாரம் இல்ல, பேய் அவனை ஆட்கொண்டது. மற்ற சீடர்களுக்கெல்லாம் சாத்தான் பக்கத்திலே வரல, இவனை மட்டும் பிடித்து கொண்டது. வேதத்தை படிச்சு பார்த்தோம், திருவிவிலியத்திலே இயேசு அப்பத்தை தொட்டு யூதாசு கொடுக்க உடனே அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். சில பேர் கெட்ட எண்ணத்தோடு நம்ம திருப்பலியில போய் நம்ம கலந்துக்கிறோம்னு வச்சுங்களேன், பூசம் முழுதும் கவனமே செலுத்தாம விமர்சன கண்ணோடு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம், பெரிய ஆள் மாதிரி, லார்ட் லபக்தாஸ் மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு பூச பார்க்காம இப்படி கையை கட்டி இப்படி வீடுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய ராஜா மாதிரி நினைச்சிருப்பாங்க. சில பேர் பூசையே கலந்துக்க மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. பாவம் நிறைய செஞ்சிருப்பாங்க, அந்த அகங்காரத்தோடு உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து நன்மை வாங்குகிற பொழுது சாத்தான் அவனுக்குள்ளே நுழைவான். அந்த நன்மையினால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது. அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு வேணா அப்படியே அவங்களை உட்கொண்டாலும் கூட அது உள்ளே புகாதவாறு அவர்களுக்குள்ளே தடை, பாவம், ஆணவம், சிறுக்கு அடைஞ்சு கிடக்கு. யார் திருப்பலியில் முழுமையா பக்தியோடு பங்கேற்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் விமர்சன கண்களோடும் அங்கு உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள் நிச்சயமாக எந்த பலனும் கிடைக்காது என்பது உண்மை. அன்புக்கினியவர்களே, ஆண்டவரை முழுமையாக அறிந்தவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஒன்றும் தெரியாதவர்களை, இப்ப என்னை விட இந்த திருப்பலிங்க பாக்குறவங்க எத்தனையோ பேர் குருக்களை விட அந்தந்த பங்குல மிகப்பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க, ஞானிகள் இருப்பாங்க, மிகச்சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள். குருக்களை விட புனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. குருக்களை விட எல்லாம் தெரிந்தவர்கள், எல்லாம் ஆளுமை படைத்தவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா கடவுள் எங்களை தான் தேர்ந்தெடுத்தார். நாங்க ஒண்ணும் இல்லைன்னு வச்சுங்களேன், சில பேர் என்னையா இருந்தாலும் பிரசங்கம் வைக்கிறாங்க, ஒண்ணுமே சரியில்லை என்று விமர்சனம் பண்ணாலும் கூட ஆண்டவர் எங்களை பயன்படுத்துகின்றார். அதுதான் முக்கியம். நாங்க பாவிகள்னே வச்சுக்கோங்க,
நாங்கள் குட் ஃபார் நத்திங்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று நினச்சிக்கங்க, நீங்கள் நினச்சிக்கங்க. ஆனால் கடவுள் எங்களை தன் எண்ணத்திலே நினைத்து எங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைச்சார்? பல்லுயிரை படைத்திருப்பார், என்னையும் ஏன் படைத்தார், பாவத்திலே வாழ்ந்திருந்தோம், ஏன் என்னை அழைத்தார் என்று பாடல், உன் புகழை பாடுவது. அதே மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்களை ஏங்க ஆண்டவர் அழைச்சிங்க, நாங்கள் அவ்வளவு தகுதியா? நிச்சயமா தகுதி இல்லை, ஆனால் எங்களை ஏன் அழைச்சிங்க? என்னை விட நல்லவங்களா இருக்கிறாங்க, எங்களை ஏன் ஆண்டவர் அழைத்தீர்கள், எங்களையும் குருவாக உயர்த்தினீர்கள்? எமக்கு ஒரு ஒரு பதில் தெரியாது. ஐநோ ஏசு சொல்லன் ஐநோ இட்டு வேலை பாரு, அவருக்கு தெரியும். அன்புக்கினியவர்களே, எனக்கு அது வரைக்கும் இத்தகைய ஆற்றல் எனக்கு இருக்கதா தெரியாது. ஆனா அந்த சிலுவையை அந்த நபர் மீது தலையில வச்ச உடனே சுத்தி கீழே விழுகிறது, அந்த பேய் ஓட்டுகிற சின்ன ஜபத்தை என்ன சொன்ன உடனே போய் விடுகிறது, நார்மலாக அவர் மாறிவிடுகிறார். எப்படிங்க? காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, போகவே மாட்டேங்குது, எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கூட இல்லை, நான் போய் வச்ச உடனே போயிடுச்சு. அன்றுதான் அற வீட்டுக்கு வந்தவுடன் முழங்கால் படிக்கிட்டு கைகளை விரித்து, ஆண்டவரே எனக்கு தகுதியை கொடுத்திருக்கிற சாமி என்று ஆண்டவரை துதித்து போற்றினேன். சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சிலை வழிபாடு நினைக்கிறாங்க, சொல்றவங்க சொல்லிட்டு போகணும், அவ்வளவுதான், புரியாதவங்களுக்கு அவ்வளவு. இது ஒரு அவங்களுக்கு வியாபாரம், பிசினஸ். இப்படி கத்தோலிக்க திருச்சபையே விமர்சனம் பண்ணியே பழைக்கிறவங்க நிறைய பேர் உண்டு, கூட்டம் சேர்க்கிறவங்க உண்டு, காசு சம்பாதிக்கிறவங்க உண்டு. சாதாரணமானது இல்லை. ஆண்டவர் எதற்கு உருவம் எடுத்தார்? உங்களை எதுக்கு உருவம் கொடுத்தார்? உங்க அப்பாவுக்கு உருவம் கொடுத்தார், உங்க அம்மாவுக்கு உருவம் கொடுத்தாரு. உங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் சேர்ந்த உடனே முட்டையும் விந்துவும் சேர்ந்து உங்களுக்கு உருவம் கொடுத்தது. நீங்க கோயிலுக்கு ஒரு உருவம் கொடுக்குறீங்க, கோயில் கட்டுறீங்க, பைபிளுக்கு ஒரு உருவம் வச்சுக்கிறீங்க. சமீபத்தில் ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்ட் வந்து சிலை வழிபாடு பற்றி பயங்கரமாக பேசுகிறவர், அவருக்கு பின்னாடி டேபிளில் ஒரு சிலை வச்சிருக்கிறாரு, சிறுவம் வச்சிருக்கிறார், சிலுவை வச்சிருக்கிறார். அவரும் பேசுகிறாரு, நீங்கள் சிலை வழிபாடு பண்ணுறீங்க, எதுக்கு நீ சிலையை வச்சுருக்கீங்க, சிலுவையை வச்சுருக்கீங்க? இந்த இதுதான் தெய்வம்னு நினைக்கக்கூடாது, அதுதான் சிலை வழிபாடு. இறைவனை சுட்டி காண்பிக்கிற, இயேசுவனுடைய பாடுகளை நினைவுபடுத்துகிற, இயேசுவனுடைய நமக்கு கொடுத்த மீட்பை நினைவுபடுத்துகிற, இது அருள் அடையாளம். அருளை வழங்குகிற, இது நம்மை ஆண்டவருடைய இட்டு செல்கிறது, ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வைக்கிறது, அவரோடு கூட நம் சிலுவை சுமக்க இது உதவியாக இருக்கிறது. இது தெய்வம் கிடையாது. ஆனா இதை பார்த்து பிசாசு நடுங்குது. ஆனா பெந்தகோஸ்காரங்க நடுங்க மாட்டாங்க, விசாஸ் நடுங்க. ஏன்னா இதனுடைய ஆற்றல் அதுக்கு தெரியுது. உலகத்துல மிகப்பெரிய விசுவாசி யாரு தெரியுங்களா? சாத்தான் தான். பார்த்தோன்னு வராத போ அப்படின்னு கத்துது, குருவானவரை பார்த்துட்டு வராதன்னு சொல்லுது, எங்களை பார்த்து பயப்படுது. ஏன்னா அது என்கிட்ட இருந்து ஆண்டவருடைய ரத்தம் தோய்ந்த ஆண்டவருடைய நினைவுகள், இயேசுவனுடைய பாடுகள், இயேசுவனுடைய நினைவு இதுல இருக்கு. அன்புக்கினியவர்களே, ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு, நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நாள் இரவு ஒரு 2 மணிக்கு வலி, இந்த இடத்துல பயங்கரமான வலி, கொஞ்சம் சொல்லுங்க, தனியா படுத்து கட்டுக்கு புரள்றேன், எனக்கு குக்கு இல்லை, சமையல்காரங்க இல்லை, நான் தான் சமைச்சுக்கிறேன். தனியா ரூம்ல போட்டு புரண்டு புரண்டு படுத்து கதறுகிறேன், ஐயோ மாமனு கதறுகிறேன். அந்த வலியிலும் ஆண்டவர் ஏசுரப்பா, ஏசப்பா, 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 மாதாவே, மாதாவே சொல்லி டீ துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, மருத்துவன் உன்னை நோய் உன்னையே நீ குணமாக்கிக் கொள்ளுங்கிற இறைவார்த்தை வந்துச்சு. இறைவார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். டக்குன்னு என்ன பண்ண, ஏஞ்சு உட்காந்துட்டு அந்த இடத்த கை வச்சுட்டு
சிலுவை போட்டுட்டு இயேசுவின் நாமத்தினாலே என் வலி மறைவதாக, குணமடைவதாக என்று சொன்ன உடனே சகோதர சகோதரிகளே, வலியே இல்லை. அந்த முதல் வலிச்சது அந்த ஃபீல் தான் இருந்தது, வலி இல்லை. அள்ளி தழுத்தி பார்க்குற ஒண்ணு மேல சுத்தமா வலி போச்சு. உடனே முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவர் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா நான் நம்புறேன். சொன்னா சிரிப்பீங்க, அள்ளி விடுறான்டா, கதை கதையை அள்ளி விடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இயேசுவை பொறுத்த வரைக்கும் நான் போய் சொல்லலை. கோயம்புத்தூர் மறை மாவட்டம் முடிஸ் பங்கு வால்பாறை இருக்கு இல்லைங்க, வால்பாறை அந்த மலை பிரதேசத்தில் முடிஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே அந்தோனியார் கோயில் இந்த பக்கம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் அரை கிலோமீட்டர் யாரும் நைட்டில் எது நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. ஒரு சின்ன ஹில்லாக் மாதிரி மலை மாதிரி அங்கே ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கு, அங்கே பள்ளிக்கூடம் இருக்கு, என்னுடைய அறைவிடம் இருக்கு. அன்புக்கினியவர்களே, 2011 மே மாதம் 11ஆம் தேதி 11 மணிக்கு 1 மணிக்கு மத்தியானம் நைட்டு இரவு படு தூங்கிட்டு இருக்க, திடீர்னு டபார்னு கதவை ஒட்டைக்கிற சவுண்டு. ஆஃபீஸு இந்த பக்கத்தில் என்னுடைய பெட்ரூம், அங்கே பாத்ரூம், இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். ஏன்னா இதெல்லாம் மொதல் பில்டிங் இருந்துச்சு, பில்டிங் கட்டுறதுக்காக இதெல்லாம் இடிச்சிட்டாங்க, அதனால என்னுடைய ஆஃபீஸு இதெல்லாம் இந்த இதெல்லாம் சுத்தி இடமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கல. யானை வந்திருக்காரு, பார்த்தோம், வந்து வெளியே எட்டி பாக்குறேன். என் ரூமுக்கு ஒட்டினாம்பல கதவு போறதுல ஒரு 10 சேர் பிளாஸ்டிக் சேர் அடைக்கிறதுக்கு, அந்த 10 சேரை தூக்கி ஒரு குட்டி யானை போட்டு ஆட்டிக்கிட்டு கிடக்குது. அப்புன்னு என்ன பண்ணிட்டு அது ஒதுங்கி நின்றுட்டேன். எனக்கு அப்போ ஒன்னும் பயமே இல்லை, இப்ப நினைச்ச பயமா இருக்கு. நான் என்ன பண்ணேன், சரி யானை வந்திருக்கு, கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு டப்புன்னு ஓடி போய் அந்த சின்ன கேமரா இருந்துச்சு எடுத்துக்கொண்டு வந்து இப்படி ஒளிஞ்சு நின்றுட்டு ஒரே ஒரு செவத்தா இருக்கு, அந்த செவத்துக்குள்ள நின்று அப்படியே எட்டி பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு பெரிய யானை நிற்கிறது, தாய் யானை. குட்டி இருந்துச்சுன்னா தாய் யானை இருக்கும், இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். தாய் யானை குட்டி யானை கூட இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா குட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா யானையும் கண்ணு கத்தமாக இருப்பாங்க. நான் அப்படி உள்ளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பார்த்தா யானை பெரிய யானை நின்றுட்டு இருக்கு, அந்த பக்கம் ஒரு 10 யானை வெளியே நின்றுட்டு இருக்கு ரவுண்டு. எனக்கு இப்படி பயந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, இந்த இதான் கதவு, அந்த பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த பக்கத்தில் என்னுடைய ரெக்கார்டிங் சென்டர் இருக்கு, அங்கே பக்கத்தில் சின்ன ரூம் தான், அதுக்குள்ளேயே ரெக்கார்டிங் ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சிருந்தேன். ஒரு யானை அங்கேருந்து தும்பிக்கல ஓங்கி அடிச்சது அந்த கதவை, அப்போ என்னுடைய ஸ்பீக்கரெல்லாம் கீழே விழுந்து நான் டக்குன்னு ரூம்குள்ளே ஓடிட்டேன். ஓடனோடனே நான் ஃபோன் எடுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சவர் சவரின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். திருச்சிக்காரு, கேத்தலிக்கு, சார் இந்த மாதிரி யானை வந்துருச்சு சார், என்ன பண்ணுறது, ரூம் பக்கத்தில் நிற்குது குட்டியான, ஃபாதர் வெளியே போயிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நான் ஒன்றும் சத்தம் போடாதீங்க, லைட் எரிஞ்சால் லைட் அப்படியே இருக்கட்டும், எதுவுமே சத்தம் போடாதீங்க, அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் திடீர்னு எனக்குறீங்க, இப்படி எவ்வளோ தான் உட்காந்துருக்கிறது நிற்கிறதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், மரத்தை பார்த்து நீ கடலில் போய் ஊன்றிக்கொள் என்று சொல்ல நிச்சயமாக நடக்கும், விசுவாசத்தோடு சொன்னால் அது நடக்கும் அப்படின்னா. உடனே ரூமில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கிறாங்களா, ஆஃபீஸ் டேபிள் அந்தோனியார் சுருவா அங்கே இருக்கு, அவர் தான் செவத்து அந்த கதவை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதே பெரிய அதிசயம் சகோதரர்களே, 2 கதவு போட்டிருக்கு, இதுதான் திறந்துட்டு போவோம். இந்த கதவு ஒரு சின்ன கொண்டியில் அப்படி மாட்டிகிட்டு இருக்கு. இந்த இந்த லாக் பண்ணுறதுக்கு பாருங்க, இப்படி இல்லாமல் இப்படி தூக்கிட்டு இருக்கு, இப்படி தூக்கிட்டு இருக்கு. லேசத்தை தொடுத்துக்கிட்டு இந்த ராடு நிற்குது. அந்த யானை அடித்த உடனே இந்த கதவை மட்டும் திறந்துக்குச்சு, இது திறக்கவே இல்லை. இது சின்ன லைட்டை தள்ளா கூட திறந்துடும், அப்படிப்பட்ட டோர் அது திறக்கலாம். அது பெரிய அதிசயம். திறந்துருந்துச்சுன்னா குட்டியானை உள்ள வந்திருக்கும், யானை பெரியானை வந்து குட்டியானை இழுக்கிறதுக்கு ஒட்டச்சிட்டு உள்ள வந்திருக்கும், என்னை பார்த்துருந்துச்சுன்னா போட்டு தள்ளியிருக்கும். நான் வந்து என்ன பண்ணேன், இப்படி எட்டி பார்த்தேன், யானை கொஞ்சம் ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே நின்றுட்டு இருக்கு, பெரிய யானை நின்றுட்டு இருக்கு. அந்த தூரத்துல ஒரு பெரிய யானை, பொதுவாகவே ஒரு லீடர் இருக்கும் யானை கூட்டத்துக்கு, அன்றைக்கு வந்து ஒரு 13 யானை,
அதுல ஒரு லீடர் பொத்தக்காதன்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கு காது பொத்தலாக்கா, அது ஏன் அங்கே நின்றுகிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னது ஆரம்பிச்சு, அவன் அவன் நகர்ந்தா எல்லாம் நகரும், அவன் நின்னா எல்லாம் நின்றுகிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல என்னுடைய கவனத்தை குவித்து இயேசு நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், கிளப்போ. அந்த யானை நெத்திய பார்த்து இங்கிருந்து என்னுடைய எண்ணங்களை அலைகளை அனுப்பினேன், சத்தம் போடல, இப்படி ஒதி ஒளிஞ்சு ஒழிஞ்சிட்டு அந்த யானையை பார்த்துட்டு இயேசு நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்க கிளப்போங்க சொன்ன அடுத்த செகண்ட் யானை கீழே அந்த பொத்தக்காத கீழே இறங்கினா எல்லா யானை கட கடக்கடன்னு போயிடுச்சு. இது யார்கிட்ட நான் சொல்லலை, ஒரு சிலருக்கு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சில பேர் சிரிக்கலாம், என்னடா இந்த கதை விடுறான் அப்படின்னா, உங்களுக்கு கதை இருக்கு, ஆனா நான் என் வாழ்க்கையிலே அனுபவித்து விசுவசித்ததை நான் உங்களுக்கு இன்று பகிர்ந்தளிக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தோடு என்னிடம் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னார்கள், அது உண்மைதாங்க. இயேசு கொடுத்த அதிகாரம் உண்மைதான். அப்போ உடனே ஃபோன் பண்ணி, சார் மார்ஜின் நினைச்ச சார் எல்லாம் யானையும் ஓடிச்சு, ஃபாதர் நம்பிடாதீங்க, யானையினுடைய குணாதிசை என்னன்னா எல்லா யானை போன பிறகு ஒன்னோ ரெண்டு யானை பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கோம், யாராவது அந்த யானைகளை பின்தொடர்றாங்களான்னு பார்க்கறதுக்காக பின்னாடி ஒளிஞ்சிருக்கோம், யாரும் போகலன்னு உறுதி அடைஞ்ச பிறகுதான் அந்த யானைகள்லாம் பின்னாடி கீழே இறங்கி போகும், ஜாக்கிரதை இறங்கி வெளியே போகாதீங்க அப்படின்னா. அம்பிக்கினர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ரெண்டு பெரிய யானை கீழே அப்படியே நகர்ந்து போகும். அது எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனா இருந்தது. அன்புக்கினவர்களை, விசுவாசத்தின் கதவுகளை அன்று எனக்கு திறந்தது. சாதாரண ஒரு குருவானவர், அவருக்கு இந்த ஆற்றலை அவர் கொடுத்திருக்கிறார். விசுவசிக்கிறவருக்கு எல்லாம் கூட, அது யாரா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதராக இருந்தாலும் சரி, இயேசுவிலே ஐக்கியப்பட்டிருக்கிறவங்க ஜெபிக்கிறவங்களுக்கு அத்தகைய ஆற்றலை உண்டு. பெற்றவங்க உங்க பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற பொழுது உங்க ஜெபம் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது, மறந்துடவே கூடாது. பிள்ளைகளுக்காக அப்பா அம்மா ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு உங்க குடும்பத்துக்காக ஜெர்மனி பாருங்க, அதிலும் முழங்கால் படிக்கிட்டு ஜெர்மனி பாருங்க, அந்த ஜெபம் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறவர், நாம் விசுவசித்து நாம் சொல்லுகிற வார்த்தையவர் ஆசீர்வதிப்பார். அன்பிக்கினவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் அந்த இறை ஆற்றலை பெற்றுக்கொள்வார்கள், விண்ணக ஞானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள், விண்ணக ஆற்றலினால் நிரப்பப்படுவார்கள். யூதாசை போல அத்தகைய ஆற்றலை ஆண்டவருக்கு எதிராக பயன்படுத்தாமல், சுய லாபத்துக்காக பயன்படுத்தாமல், ஆண்டவரை வைத்து பிழைப்பு நடத்தாமல், இயேசுவுக்காக வாழ யார் எத்தனிக்கிறார்களோ அவர்களோடு கூட இயேசு இருப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு நடக்கிறவர்களோடு கூட ஆண்டவர் வந்து குடிகொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல ஆண்டவருடைய பணிகளை செய்கிற, ஆண்டவருக்காக வாழுகிற ஒவ்வொருவரோடும் கூட இயேசு உடன் இருக்கிறார் என்ற உணர்வோடு திருப்பலி தொடர்ந்து கொள்வோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, உன் திருமகனை விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விண்ணக ஆற்றலையும் விண்ணக ஞானத்தையும் தருகிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீர் ஆசீர்வதித்து மிகுந்த கனிகளை மிகுந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறீர். அதை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவிலே விசுவாசம் கொண்டவர்களாக உமக்கு நற்பணி ஆற்றிட அருள்தார். இந்த மந்தாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலை நிறைவாணி வாழ்த்து பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் வாழ் வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பை பங்கு கொள்ள திருவளமான இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு விரும்புவோமாக. ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீ வாழ்த்த பெறுவீராக, ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பு பயணமா இந்த ரசத்தை முக்குப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களது மானிப்பலி அல்லாமல் தந்தையா இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக, பின்னக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு முதல் இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கிறோம். அவர் வழியாக முது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உன் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது, ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவு இரவு விருந்தை அருந்தி மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் இயப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தி மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் கூழியும் பிறையை தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவியிருக்கும் துறவையின் நினைவு கொண்டிருந்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா துறவு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துறவை அன்பில் நிறைவேற செய்திருக்கும் தந்தையை நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மனுவேல் என்பவரின் நினைவுக்கு வந்திருக்கும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கு செய்திருக்கும் மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவுக்கு வந்திருக்கும் கண்களும் முடியிருந்த அனைவருக்கு ஆச்சரியப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு கொந்தும் துருமகோழியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர்த்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடித்த திருத்துதர்கள், இவ்விலையில் முக்கந்தவராய்ந்தோர், எங்கள் பாதுகாவலே அப்படி சலைத் மாதா, மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழிந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றெந்தும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பனி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதென போற்ற பிறகு
உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடுநாரிலும் மன்றாடுகிறோம். உமது இறக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை வெற்றி யாதொரு கலக்கமும் இன்னலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்னென்னு வாழ்நாற்று செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்திருளாம். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கினவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்க நாம் அனைவரும் பேர் பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிட்டு. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் போரிவோ. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களை சித்திரம் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே